शिवाय नमः शिवाय हर हर शिव ॐ नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय हर हर शिव ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय नमः शिवाय हर हर शिव ॐ नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय हर हर शिव ॐ नमः शिवाय गंगाधरा शिव गंगाधरा हर हर शिव ॐ नमः शिवाय गंगाधरा शिव गंगाधरा हर हर शिव ॐ नमः शिवाय गंगाधरा शिव गंगाधरा हर हर शिव ॐ नमः शिवाय गंगाधरा शिव गंगाधरा हर हर शिव ॐ नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय हर हर शिव ॐ नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय हर हर शिव ॐ नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय हर हर शिव ॐ नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय हर हर शिव ॐ नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय हर हर शिव ॐ नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय हर हर शिव ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय नमः शिवाय हर हर शिव ॐ नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय हर हर शिव ॐ नमः शिवाय गंगाधरा शिव गंगाधरा हर हर शिव ॐ नमः शिवाय गंगाधरा शिव गंगाधरा हर हर शिव ॐ नमः शिवाय गंगाधरा शिव गंगाधरा हर हर शिव ॐ नमः शिवाय गंगाधरा शिव गंगाधरा हर हर शिव ॐ नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय हर हर शिव ॐ नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय हर हर शिव ॐ नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय हर हर शिव ॐ नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय हर हर शिव ॐ नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय हर हर शिव ॐ नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय हर हर शिव ॐ नमः शिवाय गंगाधरा शिव गंगाधरा हर हर शिव ॐ नमः शिवाय गंगाधरा शिव गंगाधरा हर हर शिव ॐ नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय हर हर शिव ॐ नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय हर हर शिव ॐ नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय हर हर शिव ॐ नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय हर हर शिव ॐ नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय हर हर शिव ॐ नमः शिवाय
சிவாய நம சிவாய ஹர ஹர சிவ ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஹர ஹர சிவ ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய ஹர ஹர சிவ ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஹர ஹர சிவ ஓம் நம சிவாய கங்காதரா சிவ கங்காதரா ஹர ஹர சிவ ஓம் நம சிவாய கங்காதரா சிவ கங்காதரா ஹர ஹர சிவ ஓம் நம சிவாய கங்காதரா சிவ கங்காதரா ஹர ஹர சிவ ஓம் நம சிவாய கங்காதரா சிவ கங்காதரா ஹர ஹர சிவ ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஹர ஹர சிவ ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஹர ஹர சிவ ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஹர ஹர சிவ ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஹர ஹர சிவ ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஹர ஹர சிவ ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஹர ஹர சிவ ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஹர ஹர சிவ ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஹர ஹர சிவ ஓம் நம சிவாய கங்காதரா சிவ கங்காதரா ஹர ஹர சிவ ஓம் நம சிவாய கங்காதரா சிவ கங்காதரா ஹர ஹர சிவ ஓம் நம சிவாய கங்காதரா சிவ கங்காதரா ஹர ஹர சிவ ஓம் நம சிவாய கங்காதரா சிவ கங்காதரா ஹர ஹர சிவ ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஹர ஹர சிவ ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஹர ஹர சிவ ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஹர ஹர சிவ ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஹர ஹர சிவ ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஹர ஹர சிவ ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஹர ஹர சிவ ஓம் நம சிவாய கங்காதரா சிவ கங்காதரா ஹர ஹர சிவ ஓம் நம சிவாய கங்காதரா சிவ கங்காதரா ஹர ஹர சிவ ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஹர ஹர சிவ ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஹர ஹர சிவ ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஹர ஹர சிவ ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஹர ஹர சிவ ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஹர ஹர சிவ ஓம் நம சிவாய
أنا
شيفاي شيفاي نمو ام نمو شيفاي نمو சொற்றுணை வேதியன் சொற்றுணை வேதியன் பொற்றாளினை பொற்றாளுணைகள் பொலிந்து வருவாள்க கற்றோரேத்தும் கலலடி வருக
மற்றோரறியா மலர்ப்பதம் வாழ்க. இன்போல் வந்த இணையடி வாழ்க. கண்போர் காக்கும் கழலடி வாழ்க. விண்போல் விளங்கும் மெய்யடி பெறன் வாழ்க. சதாசிவன் வாழ்க. சிற்பரன் வாழ்க. சின்மையன் வாழ்க. முழுதுமாய் நின்ற முதல்வன் போற்றி தொழுமடியார்கள் துணைவா போற்றி. என்றுமென்னுள்ளத்தில் இருப்பாய் போற்றி. மன்றுள்ளாடும் மணியே போற்றி. பொன்று முடலை பொறுக்கேன் போற்றி. சென்றடையாத செல்வா போற்றி. ஆதி போற்றி. அரே தந்தருள்வாய் ஏற்றவரன் நீ தருவாய் ஈஸ்வரனே வந்தருள்வாய். பூலோக கண்டங்கள் புனிதமாய் வாழ்வாய். எழுதலும் நீக்கி இப்பன்று வாழ்க்கும் சிப்பரங்கள் தீர்த்து திருவாக்கு தந்தருப்பாய். ஏறொரு மலைகளும் வீட்டெடுக்கும் கரைகளும் பாராறு மலைகளும் பாவிகளை ரட்சிக்கும் பரந்த பொருளே சிவமே போற்றி. அண்ணாக்களுக்கும் அண்ணாமலையாரே சிந்தைகளை ஆரவரே கண்டருள்வாய். நாமச்சிவாய எல்லோருக்கும் வல்லவராய் நல்லருளாய் தந்து எங்கள் தும்பதுவே நீக்கி நற்கருவம் சதத்தந்தரிதனம் திரிபதம் பதப்பாப்பம் ஏகாங்ககரம் தோற்றம் அமரகபம் போற்றி போற்றி. அனைமுகத் தனியொளி தலைவனே போற்றி. ஓம் கேம் ஆனைமுகத்து உயிரொளி பிரானே போற்றீம். ஓம் கும் ஆனைமுகத்து அவிரொளி இயல்பே போற்றீம். ஓம் கீம் ஆனைமுகத்து உமையொரு கூறாய் போற்றீம். ஓம் கம் ஆனைமுகத்து மண்ணொளி முதலே போற்றீம். ஓம் காம் ஆனை இறை இதை இருதயமே போற்றீம். ஓம் கீம் ஆனை இறை திருமுருகமே போற்றீம். ஓம் கூம் ஆனை இறை திருமுடியே நிலைக்கம். ஓம் கைம் ஆனை இறை திருவடிவே சூழ்கம். ஓம் கம் ஆனை இறை திருக்கண்ணே நிறைகம். ஓம் காம் ஆனை இறை திருக்கருவியே சிலிர்க்கம். சிவாமிர்தம் பொழிக சிவாமிர்தம் பொழிக சிவாமிர்தம் பொழிகம். ஓம் காம் பரம்பொருளே போற்றீம். ஓம் கீம் ஆனை முகனே போற்றீம். ஓம் கீம் இடர்கடி கடவுளே போற்றீம். ஓம் கைம் திருவுருவே போற்றீம். ஓம் கைம் முருக முருகன் முன்னே போற்றீம். ஓம் காம் திருவினை தலைவா போற்றீம். ஓம் கிரீம் கீழ் பேழ வயிற்றனே போற்றீம். ஓம் கூம் கை மலி சிலுக்கே போற்றீம். ஓம் கைம் எலியூர் ஏந்தாய் போற்றீம். ஓம் கா இறையின் இறைவா போற்றீம். ஓம் கோம் காவத் தெய்வன் தனியொளி தலைவா போற்றீம். ஓம் கேம் அம் காவத் தெய்வம் உயிரொளித் பிரானே போற்றீம். ஓம் கம் கம் காவத் தெய்வம் அவிரொளி இயல்பே போற்றீம். ஓம் கம் காவத் தெய்வம் ஓம் கூம் கம் காவல் இறை திருமுடியே போற்றீம்.
ஓம் கைம் கம் காவல் இறை திருவடிவே போற்றியும் ஓம் கைம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய வந்தருள் வந்து அருள் புரிவாயாக ஓம் நம சிவாய எழுந்தருள் ஓம் நம எழுந்தருள் ஓம் நம சிவாய எழுந்தருள் ஓம் நம சிவாய எழுந்தருள் ஓம் வந்தருள் 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 நாங்கள் செய்கின்ற எல்லா விஷயங்களையும் எல்லா அற்புத நிகழ்வுகளையும் வந்தேற்று எங்கள் முன்னின்று நிலைத்து நின்று இதனை எங்களுடன் துணை புரிஞ்சு எங்களை காத்தருள் புரிய வந்த அருள் புரிவாயாக எம்பெருமானே எம்பெருமானே ஓம் சிவாய நமக ஓம் சிவாய நமக ஓம் சிவாய நமக ஓம் சிவாய நமக ஓம் ஓம் சிவமே எழுந்தருள்க ஓம் தனியொளி தலைவா எழுந்தருள்க ஓம் உயிரொளி பிரானே எழுந்தருள்க ஓம் அவிரொளி இயல்பே எழுந்தருள்க ஓம் உமையொரு ஊரா எழுந்தருள்க ஓம் மண்ணொளி முதல்வே எழுந்தருள்க ஓம் இறதிரு இதயமே எழுந்தருள்க ஓம் இறதிரு முகமே எழுந்தருள்க ஓம் இறதிரு முடியே எழுந்தருள்க ஓம் இறதிரு வடிவே எழுந்தருள்க ஓம் இறதிரு கண்ணே எழுந்தருள்க ஓம் இறதிரு கருவியே எழுந்தருள்க ஓம் சிவமே கடிதேகுகம் ஓம் தனியொளி தலைவா கடிதேகுகம் ஓம் உயிரொளி பிரானே கடிதேகுகம் ஓம் அவிரொளி இயல்வே கடிதேகுகம் ஓம் உமையொரு கூறாய் கடிதேகுகம் ஓம் மண்ணொளி முதலே கடிதேகுகம் ஓம் இறதிரு இதயமே கடிதேகுகம் ஓம் இறதிரு முகமே கடிதேகுகம் ஓம் இறதிரு முடியே கடிதேகுகம் ஓம் இறதிரு வடிவே கடிதேகுகம் ஓம் இறதிரு கண்ணே கடிதேகுகம் ஓம் நம சிவாய 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 அன்பேஸ்வம் மாதகல் சம்பல்துறை சம்புநாதேஸ்வரர் ஆலயத்தில் முழுமதி தினமாகிய இன்று முழுமதி யாகம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. சிவதொண்டர் அமைப்பினால் இந்த பிராந்தியத்திலே நிர்மாணிக்கப்பட்ட 21 அடி உயரமான சிவபெருமானுடைய தியான திருச்சொரூபத்துக்கு முன்பாக தமிழ் அரைச்சுனைஞர்கள் இணைந்து செந்தமிழ் யாகம் ஒன்றை இங்கே நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். சம்பல்துறை சம்புநாத ஈஸ்வரர் ஆலயத்தின் பிரதம அர்ச்சகராக இங்கே வீற்றிருக்கின்ற நரசிங்க சித்தர் சுவாமிகளின் அருளாசியுடன்
செந்தமல் அர்ச்சுனர்கள் இணைந்து இந்த சிறப்பு முழுமதி யாகத்தை இங்கே நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். கடந்த இரண்டாம் திகதி திருக்குடமுழுக்கு செய்யப்பட்ட சிவபெருமானுடைய தியான திருச்சொருபத்துக்கு முன்பாக பக்தர்கள் அரோகரா ஏற்றி கொண்டிருக்க செந்தமல் அர்ச்சுனர்களால் இந்த யாகம் நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்று காலை ஆரம்பிக்கப்பட்ட செந்தமல் கிரியைகளை தொடர்ந்து செந்தமல் அர்ச்சுனர்கள் நரசிங்க சித்தர் சுவாமிகளின் தலைமையில் ஈழத்தின் பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் ஒன்றாகிய கீரிமலை நகுலேஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று அங்கிருந்து புனித நீர் எடுத்து வந்து இந்த சிவபெருமானுடைய தியான சிலைக்கும் இந்த சமுத்திரத்தின் கடற்கரையிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற சிவலிங்கத்துக்கும் சங்காபிஷேகம் செய்யப்பட்ட நிலையில் இப்பொழுது இங்கே விசேட யாகம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. கடந்த ஆடிப்பிறப்பு தினத்தன்று இந்த சிவபெருமானுடைய தியான சிலைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சிவ அன்பர்களின் உதவியுடன் அமைக்கப்பட்ட இந்த சிவபெருமானுடைய 21 அடி உயரமான தியான திருச்சொருபத்துக்கு முன்பாக அனைத்து செந்தமிழ் அர்ச்சுனர்களும் இணைந்து யாகம் ஒன்றை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த பிராந்தியத்திலே இந்த மாதகல் சம்பத்துறை சம்புநாத ஈஸ்வரர் ஆலயத்தை சூழ அமைந்திருக்கின்ற பெரும்பாலான அடியவர்கள் சிவன் அடியார்கள் அனைவரின் ஒத்துழைப்புடன் இந்த யாகம் சிவதொண்டர் அமைப்பால் இங்கே நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. செந்தமல் அர்ச்சுனர்களின் இணைப்பால் நரசிங்க சித்தர் சுவாமிகளின் அருளாசியுடன் இந்த சிறப்பு யாகம் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த யாகத்தின் காட்சிகளை இப்போது நீங்கள் கண்டு கொண்டிருக்கின்றீர்கள். செந்தமல் அர்ச்சுனர்களின் மந்திர ஒலி இங்கே இப்பொழுது ஒலித்து கொண்டிருக்கின்றது.
ஈழத்தின் பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் ஒன்றாகிய மாதகல் சம்பில்துறை சம்புநாத ஈஸ்வரர் ஆலயத்தில் பெருமளவான சிவனடியார்களின் அரோகரா ஓசையுடன் இங்கே முழுமதி யாகம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. செந்தமிழ் அரைச்சுனிஞர்கள் இப்பொழுது செந்தமிழ் திருமறையில் வேத பாராயணங்களை ஓதிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே இந்த பிராந்தியத்திலே மாதகல் சம்பில்துறை சம்புநாத ஈஸ்வரர் ஆலயத்தை சூழ அமைந்திருக்கின்ற பாண்டவட்டை, கல்விளான், சுழிபுரம், பொன்னாலை, பனிப்புலம் போன்ற பிரதேசங்களை சூழ்ந்திருக்கின்ற பக்தர்கள் இங்கே குழுமியிருந்து சிவனுடைய நாமங்களை உச்சரித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே இங்கே செந்தமிழ் யாகம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. வருடந்தோறும் வருகின்ற முழுமதி தினத்தன்று இந்த சிவபெருமனுடைய தியான திருச்சுரூபத்துக்கு முன்பாக சிவதொண்டர் அமைப்பினால் யாகம் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே அந்த முதலாவது யாகம் இன்று வெள்ளிக்கிழமை முழுமதி தினத்தன்று இந்துக்களின் புனிதமான ஒரு தினமாகிய இந்த வெள்ளிக்கிழமை தினத்திலே இந்த யாகம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த ஆலயத்தை பரிபாலித்து கொண்டிருக்கின்ற நரசிங்க சித்தர் சுவாமிகளின் தலைமையிலே செந்தமிழ் அரைச்சுனிஞர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த முழுமதி யாகத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த பிராந்தியத்திலே 3000 ஆண்டுகளுக்கு முன்னர் பெரும் சிறப்புடன் விளங்கிய சம்புநாத ஈஸ்வரர் ஆலயம் கடல்கோள் உள்ளிட்ட இயற்கை அனர்த்தங்களால் அழிவடைந்ததாக நம்பப்படுகின்றது. இந்த ஆலய சூழலிலே பெரும் சித்தர்கள் அமர்ந்திருந்து யாகம் தவம் போன்ற புண்ணிய கர்மங்களை செய்ததாக நம்பப்படுகின்ற இந்த வேளையிலே இந்த ஆலய சூழலில் சிவதொண்டர் அமைப்பின் ஏற்பாட்டில் அமைக்கப்பட்டிருக்கின்ற 21 அடி உயரமான தியான திருச்சருவத்துக்கு முன்பாக இப்பொழுது விசேட முழுமதி யாகம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. வேண்ட முழுதும் தருவோய் நீ வேண்ட அயன்மார்க்கு அறியோய் நீ வேண்டி என்னை பணி கொண்டாய் வேண்டி நீ யாதருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டி நன்னல்லால் வேண்டும் பரிசொன்று உண்டென்னில் அதுவும் முந்தன் விருப்பந்தோ
நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த செந்தமிழ் திருமுறையில் அமைந்த சிறப்பு யாகத்தில் கருட பகவானின் அருளாசியை நாங்கள் இங்கே பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். கடந்த திரு அன்பேஷுவம் மாதகல் சம்பல்துறை சம்புநாதேஸ்வரர் ஆலயத்தில் சிவதொண்டர் அமைப்பினால் நிர்மாணிக்கப்பட்டுள்ள 21 அடி உயரமான சிவபெருமானுடைய தியான திருச்சுருவத்துக்கு முன்பாக இன்று செந்தமிழ் அறிஞர்களின் செந்தமிழ் திருமறையில் அமைந்த சிறப்பு யாக வழிபாடுகள் மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்திலே கடல்குளால் காவு கொள்ளப்பட்ட சம்புநாத ஈஸ்வரர் ஆலயத்தின் இந்து சமுத்திரத்தினுடைய கரையிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற சம்புநாத ஈஸ்வரர் ஆலயத்தின் முன்றலில் சிவத்தொண்டர் அமைப்பால் நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்ற 21 அடி உயரமான சிவபெருமானின் தியான திருச்சுருபத்துக்கு முன்பாக இப்பொழுது சிவதொண்டர் அமைப்பின் ஏற்பாட்டிலே முழுமதி யாகம் இடம்பெற்று யாகம் நிறைவுற்ற நிலையில் இது விசேட அபிஷேக ஆராதனைகள் நடைபெற இருக்கின்றன. இந்த நிகழ்வுகளை சுவிஸ் சிவன் டிவியின் ஊடாக புலம்பெயர் மக்களுக்கு காண்பிப்பதில் சிவதொண்டர் அமைப்பு மிகவும் பெருமை அடைகின்றது. இந்த சந்தர்ப்பத்திலே சுவிஸ் சிவன் தொலைக்காட்சிக்கு எம்முடைய நன்றிகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். கடவுளே முன்னவா போற்றீம், சிக்கல் சீக்கும் செம்பருளே போற்றீம், மோதக குட்டின் மேலவா போற்றீம், சாதகம் பயக்கும் கணபதியே போற்றீம், தோப்புக்கரண தலைவா போற்றீம், காப்பு பாவை களிப்பாய் போற்றீம், பஞ்சகலத்து பகவான் போற்றீம், நெஞ்சத்தமர்ந்த நாதா போற்றீம், ஆனை முகத்து அழகே போற்றீம், தானை தம்பிக்கு அண்ணா போற்றீம், கணங்களின் நாயகா கணபதி போற்றீம்,
வணக்க வரிமிழை கலைவாய் போற்றி, கலையில் பிறலம் கலித்தாய் போற்றி, எளிதில் இவருக்கு மருள்வாய் போற்றி, எப்பீரை வீட்டாய் விநாயகா போற்றி, செவிய சேர்ந்தற்கு அருளினை போற்றி, இளம்போரசன ஆனாய் போற்றி, நிருப்சிவப்பா நின்றாய் போற்றி, கருப்பில் பொழியும் களிரே போற்றி, இடப்பிக் கலையின் கழுத்தே போற்றி, தடையத்தகர்க்கும் தலைவா போற்றி, பாலொடு நாளும் கொள்வாய் போற்றி, மேலாமுகத்து அறிவாய் போற்றி, அவை கலையை சேர்ந்தாய் போற்றி, செவ்வையா சேரமுன் சேர்ந்தாய் போற்றி. வெல்ல இறைசிவனை நினைந்து கொண்டு இன்றைய இந்த
சம்புடாதேஸ்வர பௌர்ணமி தின சிவதரிசன நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற சிவனடியார்களே, உங்கள் அனைவருடைய பாதாரவிந்தங்களையும் பணிந்து கொண்டு சம்புடாத ஈஸ்வரத்தினுடைய தர்மகர்த்தாவாக இருக்கின்ற எங்களுடைய வணக்கத்துக்குரிய நரசிங்க சித்தர் சுவாமிகளுடைய பாதாரவிந்தங்களை பணிந்து கொண்டு இங்கே செந்தமிழ் மறையிலே ஓத வந்திருக்கின்ற சிவாச்சாரிய குரு மாணவர்களை பணிந்து கொண்டு இன்றைய தினம் எங்களுடைய சைவத்தமிழ் உலக வரலாற்றிலே ஒரு மிகவும் முக்கியமான ஒரு மைல்கல்லாகும். எங்களுடைய பண்டைய தமிழ் மறைகளை ஓதி இந்த ஆலயத்திலே சிவாச்சாரிய மாணவர்கள் அருளாசி வழங்குகின்ற எங்களுடைய சித்தர்பீட சுவாமிகளுடைய வழிகாட்டலிலே சைவநறைக்கூட சிவஞான சித்தர்பீட லோகநாதன் ஐயா அவர்களுடைய மந்திர உச்சாடனத்தின் வழிகாட்டலிலே இன்றைய தினம் நீங்கள் தமிழ் ஜாகத்தையும் சிவதரிசனத்தையும் கண்டு களித்தீர்கள். இவர்கள் இங்கே பல பகுதிகளிலிருந்தும், அதாவது அம்பாறை, மட்டக்களப்பு, வவனியா, யாழ்ப்பாணத்தின் பல பகுதிகளிலிருந்தும் செந்தமிழிலே இறை வழிபாட்டை ஆற்றுவதற்காக பயிலுகின்ற மாணவர்களாக சிவதீட்சை ஏற்று கடந்த 3 தினங்களாக இந்த பயிற்சி பட்டறையிலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு தொடர்ச்சியாக 1 இந்த பட்டப்படிப்பு நடத்தப்பட்டு இந்தியாவுக்கும் இவர்கள் சென்று படித்து இங்கே எங்களுடைய சிவாலயங்களிலே செந்தமிழிலே வழிபாடு இயற்ற இருக்கின்றார்கள். அந்த ரீதியிலே எங்களுடைய சித்தர் சுவாமிகளுடைய அருளாசியோடு இன்றைய தினம் இங்கே நீங்கள் இந்த தமிழ் வழிபாட்டை கண்டீர்கள். கடந்த 2 முன்னர் உலகத்திலேயே முதலாக ஒரு சிவபெருமான் திருச்சொரூபத்திற்கு செந்தமிழிலே எங்களுடைய வணக்கத்துக்குரிய சசிகுமார் ஐயா தலைமையிலான சைவநறைக்கூட சிவாச்சாரியர்கள் எங்களுடைய சுவாமிகளுடைய அருளாசியிலே செய்தார்கள். அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினமும் ஜாகத்தை நீங்கள் கண்டீர்கள். அன்றும் மழை வந்தது, விண்ணிலே பருந்துகள் பறந்தன. இன்றும் அதேபோல எங்களுடைய தமிழ் ஜாகத்தை இறைவன் ஏற்றுக்கொண்டு அந்த வானத்திலே பறந்து வட்டமிட்டதை கண்டிருப்பீர்கள். நீங்கள் அனைவரும் ஆத்மார்த்தமாக சுவாமிகளுடைய வழிகாட்டலிலே நாங்கள் கீரிமலையிலிருந்து இந்த குருமார்கள் அனைவரும் தீர்த்தத்தை கொண்டு வந்து எங்களுடைய சம்புநாத ஈஸ்வரத்தினுடைய ஆதி மூலமாக இருக்கின்ற அந்த லிங்கத்துக்கு முதலில் அபிஷேகம் செய்து, பின்னர் எங்களுடைய மூலவருக்கு அபிஷேகம் செய்து, சிவபெருமான் திருச்சொரூபத்துக்கு அபிஷேகம் செய்ததையும் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய கைகளினாலே ஆகுதி வழங்கி இறை சிவனுடைய அனுக்கிரகத்தை பெற்று இகின்ற வாய்ப்பினையும் இன்று பெற்றுக்கொண்டீர்கள். இதுபோல எங்களுடைய சைவர்களுடைய மிக உன்னதமான விரதமாகிய மகாசிவராத்திரி தினத்தன்று இங்கே 4 சாம பூசைகளும் செந்தமிழிலே நடைபெற இருக்கின்றன, அபிஷேகங்கள் நடைபெற இருக்கின்றன. சுவாமிகளுடைய வழிகாட்டலிலே இந்த எங்களுடைய செந்தமிழ் சிவத்தமிழ் குருமார்கள் அதை ஆற்ற இருக்கின்றார்கள். ஆகவே அடியவர்கள் பெருந்திரளாக உங்களுடைய சிவ அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்காக நீங்கள் ஆசார சிவசீலர்களாக விரதம் அனுஷ்டித்து உபவாசம் அனுஷ்டித்து அன்றைய தினம் இங்கே அந்த நோன்பை நீங்கள் அபிஷேகத்துடன் கண்டு களிக்க முடியும். அதேபோல சிறுவர் சிறுவியர்கள் கணவர் இருக்கிறீர்கள், நீங்கள் உங்களுடைய அறநறை பாடசாலை ஊடாக நிகழ்ச்சிகளை முத்தமிழிலும் வழங்க முடியும். உங்களுடைய நிகழ்ச்சிகளை இப்போது கூட உலகம் புல்லாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்ற சிவன் தொலைக்காட்சி நிறுவனத்தினர் ஒளிபரப்ப இருக்கின்றார்கள். உங்களுடைய பலருடைய திருமுகங்களை நீங்கள் இணையத்திலே காண முடியும். அதாவது சிவன் தொலைக்காட்சியினுடைய அந்த உன்னதமான ஒரு எங்களுக்கு வழங்குகின்ற ஒரு அனுசரணை ஊடாக பல அடியவர்கள் வீட்டிலிருந்தவாறே இல்லை இணையத்திலே பார்த்திருக்கின்றார்கள். ஆகவே அடியவர்களே, குழந்தைகளே, நீங்கள் அனைவரும் ஒரு வரலாற்றிலே ஒரு முக்கியமான தருணத்திலே இறை பாக்கியம் பெற்ற ஒரு தருணத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஏனெனில் எங்களுடைய இந்த வேதங்களை சிவபெருமான் தானாக வந்து எங்களுடைய திருமுறைகள் எழுதியவர், திருவாசகத்தை எழுதியது உங்கள் அனைவருக்கும் தெரியும். அதேபோல எங்களுடைய இந்த திருமறைகள் திருமுறைகள் அதாவது பல அற்புதங்களை செய்திருக்கின்றன. அதேபோல இந்த நீங்கள் இறைவனுடைய அனுபவத்தை பெறுவதற்கு எங்களுடைய தாய்மொழியிலே வழி சமைத்திருக்கின்ற சைவநறை கூடத்தினருக்கு அனைவரும் கடமைப்பட்டுள்ளோம். அதேபோல இந்த செந்தமிழ் வழிபாடுகளை ஆற்றுவதற்கு மிகவும் உன்னதமாக அருளாசி வழங்கி கொண்டிருக்கின்ற ஆதினகுரு நரசிங்க சித்தர் சுவாமிகளுக்கும் நாங்கள் அனைவரும் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த சிவதொண்டர் அமைப்பினர் இந்த நிகழ்வை ஆதின குருவினுடைய வழிகாட்டலிலே ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் இதை தொடர்ச்சியாக செய்வதற்கு இருக்கின்றார்கள். பெருங்காலத்திலே திருவிளக்கு பூஜை போன்ற மற்ற
வழிபாடுகளையும் சேர்த்து கொண்டு இது ஒரு உன்னதமான வழிபாடாக அனைவருக்கும் தங்கள் இறை அனுபவத்தை தங்களுடைய கரங்களாலே தங்களுடைய மொழியிலே மெய் மனம் மெய் மொழி ஆகிய அனைத்தினாலும் வழிபடுவதற்கு இந்த செந்தவள் குருமார்கள் வழி சமைப்பார்கள். அவர்களை நாங்கள் அனைவரும் அவர்களுக்கு ஆதரவு வழங்கி அவர்களுடைய மேன்மையை பெருக்கி அவர்களுடைய வழிபாட்டுக்கு வழி சமைக்க வேண்டுமென உங்களை வேண்டிக் கொண்டு இப்போது எங்களுடைய சித்தர் சுவாமிகள் அருளாசி வழங்குவர். கற்றவனுக்குள்ளே கடமில் நின்று கருணையும் முற்றமாக பற்றவர்களாய் நின்று மாசில்லா உண்மையாகி மாதகள் பதிவாள் சிவபெருமான் உன் சிறுத்திரை ஒன்று ஒன்றாகி நிலையாகி நற்கருணையோடு பலமாகி உங்கள் குறைகளை நீக்கும் உத்தம சக்தியாக நீரும் கரையுமாகி தீர்த்தக்கரையிலே நின்று உங்களுடைய மனதில் இருக்கிற இன்னல் சுயரங்களை நீக்கக்கூடிய பண்பாட்டுக்குள்ளே ஆதிசிவம் இருக்கிறார். அதுபோல இதை நீங்கள் இந்த சரியாகிய இந்த புளியங்காய் சடையரை சடையர் என்று சொல்லப்பட்ட புதுமை கொன்ற சிவ ரூபத்தை 21 அடியிலே அகலித்து இந்த உலக கரை ஓரத்தை கருணை எல்லா இடத்திலும் சிவரூபமாக்கி சீரின் சிறப்புமாக வாழ எந்த நாட்டிலும் இருந்தாலும் எங்கே எந்த ஊரில் இருந்தாலும் எந்த அந்தந்த நாட்டுக்கும் ஒளி கொண்டிருக்கின்ற சிவபெருமை ஆக்கின்ற நல்லோர் ஒழுக்கமாகிய சிவதொண்ட அமைப்பில் உள்ள வழிநாராவை உலகமெல்லாம் அறிவித்து இவருடைய அற்புதத்தை காட்ட இவர்களுக்கு கொந்த நாள் நீங்கள் வரும் நேரங்களில் உங்களுடைய பராபரங்களையும் நாங்கள் பலப்படுத்தி அறிவால் உங்களுடைய பண்பால் உங்களுடைய திருவருளால் ஒன்றை உங்களை உருவாக்கி நான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்றது போல் ஞான வழியால் உங்களை ஒத்துழைத்து அவருடைய பணியினால் உங்கள் நல்வாழ்வு நற்காரியங்கள் இல்லத்தில் முன்னேற வழிகாட்டியாக என்னை ஈசன் விட்டு நாம் ஒரு கள்ளன். உங்களுடைய மனம் கள்ளப்படாமல் இருந்தால் அது கள்ளன் அல்லை. அதுபோல் கள்ளப்புறநெஞ்சிலும் உட்பட்டது போல் உங்களுடைய மனதை ஒருமனமாக்கி எல்லோரும் எந்த தேசத்தில் இருப்பவரும் இந்த இடம்பெயர்ந்து வாழ்கிற மக்கள் அத்தனை பேருக்கும் எத்தனை எல்லோ நன்மையும் கொடுத்து இந்த ஈஸ்வரம் நல்ல வழியை காட்டி அவர் முன்வர பார்க்க வேண்டும். நம்பிக்கை தான் எல்லாத்துக்கும் நற்காரியம். சிவமே போற்றி, சிவத்தரசே போற்றி, நல்லரசே போற்றி. நீங்கள் எல்லோரும் ஒத்து ஒரு நந்தி வாகனம் ஒரு அதனுடைய முன்னே வைப்பதற்கு எல்லோரும் ஒரு நல்லுதவி செய்து அந்த நந்தி வாகனத்தை உருவாக்கி அந்த இடவ வாகன முன்னே சிவவாசலில் உருவாக்க எல்லோருடைய மடிப்பிச்சை கேட்கிறேன். அந்த மனப்பிச்சை தந்து நீங்கள் இதை உங்களாக்கி உங்களுடைய இந்த இடமெல்லாம் உங்களுடம். எனக்கொன்று ஒன்றுமே இல்லை. இதா எல்லாருக்கும் முன்னே பணியில் இருக்க சென்னா இருப்பான் ஓடந்தா ஓடிவிடுவார். அப்படியான இடத்தில் நான் உங்களுக்கு இந்த இடத்தில் நிறைவை அழிவதமாகி எத்தனையோ உயரங்களுக்குள்ளே இதை பணிவிட செய்து உங்களுடைய நல்ல ஒழுக்க உங்களுடைய நாட்டில் நற்பலனை எத்தனையோ எத்தனையோ துக்கங்கள் மற்றும் ஒருபடியும் அகல முடியாத இடத்தில் உங்களுக்கு அறிவாலையும் சிறப்பாலையும் உங்களுடைய உள்ளத்தில் இந்த காரியத்தை செய்து எல்லா உலகமெங்கும் ஆலயம் இருக்கிறார். இந்த பாலயத்தில் புதுமை சக்தியும் பெருமை சக்தியும் ஞான சக்தியும் உருவாகும் ஆங்கிலம் பட்டு அருளும் பட்டு இந்த அர்த்த ராமங்களை அழியழித்து நட்பாடு கொள்வோமாக. சிவமே போற்றி. ஐயா எங்களையெல்லாம் ஆசீர்வதித்து கொண்டு இந்த பணிகளுக்கெல்லாம் முதன்மை குருவாக இருக்கின்ற இந்த சம்புநாத ஈஸ்வரத்தை பல பல்லாயிரம் வருஷங்கள் பழமையான இந்த ஈஸ்வரத்தை பாதுகாத்து எமக்கு அளித்து வழிகாட்டியாக இருந்து கொண்டிருக்கின்ற நரசிங்க சித்தர் சுவாமிகளுடைய பாதங்களை பணிந்து கொண்டு இன்றைய தினம் நாங்கள் நற்றமிழ் ஞான சம்பந்தன் சலம்போடு தூபம் மறந்தறியாத தமிழோடு இசை பாடல் மறந்தறியாத நாவுக்கரசருடைய தேவார பதிகங்கள் சுந்தர தமிழிலே சுந்தரர் பாடிய தமிழகங்கள் இறைவனே எழுதிக்கொண்ட தெய்வத்தமிழை தந்த மணிவாசருடைய பதிகங்கள் அடங்கலாகிய திருமுறைகளிலே திருமுறைகளோடு ஒட்டிய தமிழ் மறைகளிலே தமிழாகமமாம் திருமந்திரத்தினூடாக சைவ சித்தாந்தத்தினூடாக வந்த அந்த வழிபாட்டு முறையை மீண்டும் நாங்கள் தரிசித்தோம். அதற்கெல்லாம் காரணமாக
சுவிஸ் நாட்டிலே இருக்கின்ற சைவனரை கூடமும் அதனோடு இணைந்து இயங்குகின்ற சிவஞான சித்தர் பீடமும் இருக்கின்றனர். அந்த ரீதியிலே இந்த சிவஞான சித்தர் பீடத்தின் நிறுவனராக இருக்கின்ற சிவலோகன் ஐயா அவர்கள் இவர்களுக்கு முதன்மை குருவாக இருந்து பயிற்றுவித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த முதன்மை குருவாக இருக்கின்ற சிவலோகன் ஐயா அவர்களை சில வார்த்தைகள் வழங்குமாறு அன்போடு வேண்டி நிற்கின்றார். ஓம் நமசிவாய. எங்கள் முன் தோன்றியிருக்கக்கூடிய முன் தோன்றி நின்று எம்மை அருள் வழி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நரசிம்ம சித்தர் ஐயா அவர்களுக்கு முதற்கண் எங்களை நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவருடைய பாத கமலங்களையும் வணங்கி கொண்டு சிவத்தமிழ் மானிட விடியற்கழகம் நடாத்தி வருகின்ற இந்த பெரும் புரட்சிகரமான செந்தமிழ் விழாக்களை எல்லாம் பார்க்கிற போது எம்மையெல்லாம் வியக்கத்தக்க வகையிலே ஒவ்வொரு நிகழ்வுகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. எங்களுடைய அமைப்புகளை கட்டியமைப்பதற்காக நாங்கள் ஒவ்வொன்றையும் கட்டியமைக்கின்ற போது சிவன் டிவி என்கின்ற ஒரு அமைப்பை நாங்கள் இதுக்குள்ளே ஒரு தொலைக்காட்சி மிக அவசியம் இருந்ததனால் நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு பணியையும் உலகமெங்கும் நாங்கள் பரப்ப வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காக அந்த அமைப்பை நாங்கள் உருவாக்குவதற்கு இணங்கி இருக்கிற போது தாமாகவே அந்த சிவன் டிவி என்கின்ற ஒரு அமைப்பு இங்கே உருவம் பெற்றிருக்கிறது. சுவிஸ் நாட்டிலே அங்கே ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு இப்போது இங்கே சுன்னாகத்திலே தனது தலைமையகத்தை கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கின்றது. யோகர் சுவாமிகளெல்லாம் யோகர் சுவாமியினுடைய காலத்திலே இந்த நாட்டிலே இருந்த சற்சங்கங்கள் அறநெறிகளெல்லாம் போய் மக்களெல்லாம் வந்து அநாதைகளாக்கப்பட்ட ஒரு சூழலிலே இருந்த காலம் இந்த இடைப்பட்ட காலம். இந்த காலத்தை மீட்டெடுப்பதற்காக செந்தமிழ் வழிமுறையோடு சித்தப்பெருமக்களுடைய அவர்களுடைய வடிவங்கள் என்ன, அவர்களுடைய செயல் திறன் என்ன என்பதையெல்லாம் அறிந்து எங்கள் மக்களுக்கு ஊட்டக்கூடிய வகையிலே யோகர் சுவாமிகள் அவர்கள் எமக்கு காட்டி தந்த ஒவ்வொரு வழிவகைகளையும் அதாவது அறநெறிகளும் மற்றது ஊர் ஊராக சென்று ஒவ்வொரு சச்சங்கங்களை நடாத்தி மக்களை வெளிப்படைய செய்திருக்கக்கூடிய ஒரு மகத்தான பணியினை அவர் செய்திருந்தார். அவருடைய காலத்தை விடுத்து அது அப்படியே மங்கிவிட்டது. அதை மீண்டும் நாம் கொண்டு வர வேண்டுமானால் அதற்கான முழு பணியையும் நாம் ஒவ்வொருவரும் நாங்கள் பணியெடுத்து அதனை நாங்கள் முழுமைப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகையினாலே இன்றைய காலகட்டத்திலே சைவனரை கூடம் நடாத்தி வருகின்ற சிவஞான சித்தர் பீடத்தினூடாக உலகமெங்கும் சிவஞான தரிசனம் உலக உயிரினங்கள் அனைத்துக்கும் கிடைக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்திற்கு இணங்க இன்றைய தினத்திலே இன்று இந்த ஆலயத்திலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய முழுமதி நாள் என்கின்ற அதாவது பௌர்ணமி தினம் என்கின்ற இந்த நாளை நாங்கள் இங்கு நடாத்தி இருக்கின்றோம். இந்த முழுமதி நாளிலே எல்லா உயிரினங்களும் அதாவது ஐம்பூதங்களும் இன்று சந்தோஷப்படுகின்ற நாள். கடல் கூட கொந்தளிக்கின்ற நாள், காற்று கூட அலையலையாக வீசுகின்ற நாள், இந்த ஊர்வன நகர்வனவெல்லாம் சந்தோஷமாக ஓடி ஆடுகின்ற நாள். ஆகினாலே மக்களாகிய நாங்கள் துன்பப்படாது அதனை நாங்கள் நன்னறையிலே நின்று அதை சிவநறியாக அதை போற்றி மகிழ்வதற்கான ஒரு இடத்தையாவது தேர்ந்தெடுத்து இன்றைய முழுமதி தினத்திலே நாங்கள் உறுதி பூண்டும் இந்த மக்களுக்கும் அறநெறி மூலமாக ஒவ்வொருவரையும் பங்கெடுத்து இந்த அறநெறியிலே வளர்த்து எங்களுடைய சமுதாயம் முன்னேறுவதற்கு இதுதான் எமக்கு கிடைக்க பெற்றிருக்கக்கூடிய அடித்தள வசதி என்பது உறுதிப்பட நான் கூறுகின்றேன். இந்த அடித்தள வசதியை உறுதிப்படுத்தி இதன் மூலம் நாங்கள் கட்டியெழுப்பாவிடின் நாம் நடுத்தரத்திலே நின்று கொண்டு மேலழு எதையும் செய்துவிட முடியாது. ஆகையினாலே இந்த அடித்தளத்திலே இருந்து இந்த அறநெறிகளை உலக மக்கள் அனைவரும் அறியும்படியாக ஒவ்வொரு கிராமமாக சென்று ஒவ்வொரு மக்களுக்கு ஊடாகவும் சென்று இதனை நாங்கள் அறநெறிகளை போதித்து தேவார திருவாசகம் திருப்புராணங்கள் மற்றும் சச்சங்கங்களை எல்லாம் எங்கெங்கெல்லாம் சொல்ல முடியுமோ அங்கெங்கெல்லாம் சொல்லி அவர்களை மேம்படுத்தி ஒரு நல்வழிப்படுத்தி நல்லொரு தமிழ் இனிய உலகம் ஒன்றை நாம் காண்போம், புதிய உலகம் ஒன்றை காண்போம் என்று நாம் கூறிக்கொண்டு சிவஞான சித்தர் பீடத்தின் சார்பாக விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பீடத்தை நிறுவி இந்த வழிபாட்டு முறைகளுக்கு ஒரு உத்வேகத்தை அளித்து இருக்கின்ற சிவலோகநாதன் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய சிவதொண்டர் அமைப்பு சிவமங்கையர் அமைப்புகள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு இந்த சிவதொண்டர் அமைப்பு சிவமங்கையர் அமைப்புகள் சிவத்தமிழ் மாநாட விடியற்கழகம் சைவநறை கூடம் ஆகிய சிவ நட்பணி மன்றங்கள் முன்னெடுத்து வருகின்ற இந்த பணிகளுடைய ஒரு தொடர்ச்சியாக இங்கே ஒரு சிவ தொண்டர் ஆச்சிரமம் என்ற நிலையிலே
பனை விற்பனை சம்பந்தமான சில விஷயங்களை நடைபெற்று வருகின்றன. இந்த அறப்பணிகள் சம்பந்தமாகவும் சிவராத்திரி பூசை சம்பந்தமாகவும் எங்களுடைய சிவதொண்டர் அமைப்பினுடைய உபதலைவர் பொன்ராசா அவர்கள் சில கருத்துரைகள் வழங்கும். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஈழத்தினுடைய தொன்மையான ஆலயங்களில் ஒன்றாகிய மாதகல் சம்பல்துறை சம்புநாதீஸ்வரத்திலே நாங்கள் அனைவரும் இந்த இனிய பொழுதிலே கூடியிருக்கின்றோம். இந்த ஈஸ்வரத்திலே ஏறக்குறைய 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழமை வாய்ந்த ஆலயம். நாங்கள் ஆராய்ச்சிகளினூடாக அதை அறிந்து கொண்டதன் பின்னர் சிவதொண்டர் அமைப்பு, சிவமங்கையர் கழகம் போன்ற சிவ நற்பணி மன்றங்கள் இங்கே இந்த ஆலயத்தை ஒரு ஆச்சிரமமாக அமைத்து இங்கே தங்கி பல்வேறு சமூக நலத்திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றோம். அதன் ஒரு கட்டமாகத்தான் நாங்கள் அனைவருக்கும் தெரியும் இங்கே ஒரு 21 அடி உயரமான சிவபெருமானுடைய தியான திருச்சுரூபத்தை நிறுவியிருக்கின்றோம். இந்த திருச்சுரூபத்தின் அடிப்படையிலே நாங்கள் இந்த பிரதேசத்திலே பல்வேறு நலத்திட்டங்களை சமூக மேம்பாட்டு செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றோம். அதன் ஒரு அங்கமாகத்தான் நாங்கள் இங்கே இப்போ மருத்துவர் சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு ஆச்சிரமம் ஒன்றை அமைத்திருக்கின்றோம். அந்த ஆச்சிரமத்திலே நாங்கள் இந்த பிரதேசத்திலே வாழ்கின்ற பெண் தலைமைத்துவ குடும்பங்களை ஒருங்கிணைத்து பல்வேறு பயிற்சிகளை வழங்கி கொண்டு வருகின்றோம். குறிப்பாக பனை ஓலைகளை பயன்படுத்தி பண்ண வேலை பயிற்சியை நாங்கள் இங்கே செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த அதிலே உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்களை புலம்பெயர் நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதன் மூலம் அல்லது இந்த பிரதேசத்திற்கு வருகின்றவர்களுக்கு விற்பனை செய்வதன் மூலம் பெண் தலைமைத்துவ குடும்பங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த முடியும் என்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் நாங்கள் அதை செய்து கொண்டு வருகின்றோம். அதற்கு மேலாக இந்த சம்புநாதீஸ்வரர் ஆலயத்தை சூழ அல்லது அருகிலே அமைந்திருக்கின்ற குறிப்பாக பாண்டவெட்டை, கல்விளான், சுழிபுரம், வரத்தோலை, மற்றது பனிப்புலம், பொன்னாலை போன்ற பிரதேசத்தில் இருக்கின்ற மாணவர்களை உள்ளடக்கி அவர்களுக்கு ஆன்மீக அறநெறி கல்வியை நாங்கள் இங்கே போதித்து கொண்டிருக்கின்றோம். அதன் ஒரு கட்டமாக எதிர்வரும் சிவராத்திரி தினத்தன்று நாங்கள் இங்கே சிறப்பு வழிபாடுகளை மேற்கொள்வதற்கான ஒழுங்குகளை மேற்கொண்டிருக்கின்றோம். இந்த அனைத்து ஒழுங்குகளிலும் அனைவரையும் நாங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். அதே மாதிரி இன்றைக்கு நாங்கள் ஒரு விசேட யாகம் ஒன்றை நடத்தியிருக்கின்றோம். குறிப்பாக ஈழத்தில் இருக்கின்ற ஆலயங்களிலே மிக முக்கியமாக அல்லது முதன்மையானதாக ஒவ்வொரு பௌர்ணமியிலும் ஒரு விசேட யாகம் நடைபெறுகின்ற ஆலயமாக இந்த சம்புநாதீஸ்வரர் ஆலயம் அமையப்பெறுகின்றது. இதே போன்று இன்று நடந்ததை போன்று ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் இங்கே யாகம் நடைபெறும். அதிலே அனைத்து இந்த பிரதேசத்தை இருக்கின்ற அனைத்து மக்களையும் அனைத்து சிவனடியர்களையும் கலந்து கொள்ளுமாறு நாங்கள் அன்புடன் வேண்டி நிற்கின்றோம். அதே போன்று இன்று வந்ததை போன்று இன்று இந்த இறை அருளை பெற்றதை போன்று நீங்கள் இதுவரும் சிவராத்திரி தினத்தன்று இங்கே வந்து சிவனுடைய அருளை பெற்றுயுமாறு அன்புடன் அனைவரையும் வேண்டி நிற்கின்றோம். நன்றி. திருநீறு வழங்கப்பட இருக்கின்றது. அப்போது மிக பிள்ளைகள் சிறிது கிராமம் பாண்டாவட்டை மற்ற பல கிராமங்களைச் சேர்ந்த பிள்ளைகள் வந்திருக்கிறீர்கள். தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய அறநெறி பாடசாலை ஊடாக சிவராத்திரி தினத்தன்று நீங்கள் இந்த போட்டிகளிலும் இங்கே இருக்கிற நிகழ்வுகளிலும் பங்கேற்க முடியும் என்பதை மீண்டும் வலியுறுத்தி கொண்டு இப்போது எங்களுடைய தமிழ் அறிச்சுனர் பயிற்சி நெறியிலே ஒரு பயிற்றுனராகவும் மாணவராகவும் இருக்கின்ற எங்களுடைய அறநெறி போதனாசிரியர் அவர்கள் இப்போது திருநீற்று பதிகமாகிய திருமந்திரம் ஒன்றை பாடும்போது இப்போது உங்களுக்கு திருநீறு வழங்கப்படும். சிற்றம் புலம் கண்காளன் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வாரேயாமிகில் தங்காவினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி சேர்வரே. கண்காளன் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வரேயாமிகில் தங்காவினைகளும் சாரும் சிவகதி சிங்கா. Thank you.
எங்களுடைய வணக்கத்துக்குரிய நெல்லை ஸ்ரீஞான சம்பந்தர் ஆதீன குருமுதல்வர் ரெண்டாம் குருமகா சன்னிதானம் சில ஸ்ரீ சோமசுந்தர பிரம்மச்சாரிய சுவாமிகள் அவர்கள் எங்களுடைய தமிழ் செந்தமிழ் குருமார்களை ஆசீர்வதிக்கின்ற ரீதியிலே எங்களுடைய இந்த தெந்தமிழ் யாகத்தினே நிறைவு நிகழ்விலே கலந்து எங்களை ஆசீர்வதித்து கொண்டிருக்கின்றார். எங்களுடைய வணக்கத்துக்குரிய சுவாமிகள் அவர்களை எங்களுடைய செந்தமிழ் சிவாச்சாரியார்களை ஆசீர்வதித்து எங்களுடைய சிவனடியவர்களை ஆசீர்வதித்து அருளரை வழங்குமாறு அன்போடு வேண்டி நிற்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இந்நிகழ்ச்சி மிகவும் புனிதமானது, சிந்தனைக்குரியது, எல்லோருடைய மனதையும் ஒருமுகப்படுத்துகின்ற நிகழ்ச்சியிலே நாங்கள் எல்லோரும் கலந்து கொண்டிருக்கின்றோம். இந்த இடம் மிகவும் புனிதமான இடம். கீரிமலை இந்த மாதகல் என்கின்ற ஒரு வரலாற்று புகழ்மிக்க இடத்திலே ஜம்புநாதருடைய ஆலயம் நீண்ட காலமாக இருந்தது. அது மறைந்து இன்றைக்கு மீண்டும் அது புத்துணர்ச்சி பெற்றிருப்பதையிட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். எங்களுடைய நரசிங்க சுவாமிஜி என்று இன்றைக்கு இவ்வளவு தள்ளாத வயதிலேயும் தன்னுடைய விடாமுயற்சியினாலே இந்த இடத்திலே, உங்கள் எல்லோருக்கும் தெரியும் இது இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குரிய இடத்தை, தானாகவே இங்கே வந்திருந்து எம்பெருமானுக்கு புதிதாக ஒரு ஆலயத்தை அமைக்க வேண்டும் என்று அமைத்து இன்றைக்கு இந்த பஞ்ச முகங்களை கொண்ட ஈஸ்வரனுடைய சிவலிங்க பெருமானுடைய இந்தியாவிலேருந்து கொண்டு வந்து இந்த இடத்திலே பிரதிஷ்டை பண்ணி இன்றைக்கு இரண்டு கால பூஜைகளையும் செய்யக்கூடிய ஒரு வல்லமையை அவருக்கு ஆர் கொடுத்தது என்று சிந்திக்கின்ற பொழுது நல்லூர் முருகப்பெருமான் தான் அவருக்கு கொடுத்திருக்கின்றார். நல்லூர் முகனுடைய மண் உங்கள் எல்லோருக்கும் தெரியும். செல்லப்பா சுவாமிகள், யோகர் சுவாமிகள், ஆறுமுகநாவலர் போன்ற பெரியவர்கள் எல்லாம் உலாவிய மண்ணிலே தான் சுவாமிகள் அவருடைய இளம் காலம் அங்கே கழியப்பட்டது. இளமையிலே நல்லூர் தேரடி என்றால் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் அது புனிதமான இடம். நல்லூர் மண்ணுக்கு அது புனிதமான மண். அந்த மண்ணிலே இருந்து தியானங்கள் பயிற்சிகள் செய்ததினாலே சுவாமிஜி அவர்களுடைய சித்தி நிலையை அடைந்திருந்தார்கள். அவருடைய சித்தினாலே பல பேருடைய உள்ளங்களையும் தன்வசப்படுத்துகின்ற ஒரு சித்தி நிலையை அவர் கொண்டிருந்தார்கள். பல நூற்றுக்கணக்கான இளநிகளை தன்னுடைய சிரசிலே அடித்து உடைத்து அந்த மக்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கின்ற செயலை நல்லூர் மண்ணிலிருந்து நீண்ட காலமாக செய்து கொண்டிருந்தவர்கள். அவர் மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கெல்லாம் சென்று இந்த சித்தினாலே பலருடைய மனதை இறைவன்பால் இழுத்து செல்லுகின்ற ஒரு செயலை கொண்டிருந்தவர் எங்களுடைய சுவாமிஜி அவர்கள். இந்த யுத்த காலங்களிலே கொழும்பு நகரிலே இருந்து கொழும்பிலே பல பெரியவருடைய அன்பர்களுடைய ஆதரவின் ஊடாக அங்கேயும் பல சித்துக்களை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை அவர்கள் பெற்றிருந்தார்கள். குறிப்பாக அகில உலக இந்து மகாநாடு நடந்தபோது சுவாமியுடைய அந்த இளநீர் உடைக்கின்ற சித்து செட்டித்தெருவிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள். செட்டித்தெருங்கின்ற அந்த வீதியெல்லாம் சுவாமிகள் இளநீர்களை தனது சிரசிலே அடித்து மக்களுக்கு தீர்த்தமாக வழங்குகின்ற ஒரு செய்தியும் இந்த அகில உலக இந்து மகாநாட்டிலே எல்லோரும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் சுவாமி அவர்கள் இந்த பிரதேசத்தை சார்ந்தவர் இங்கே வருகை தந்து இந்த இடத்தை புனிதப்படுத்தி இங்காலே நவரேஸ்வரன் ஆலயம், அங்காலே மாவட்டபுரம் ஆலயம், இங்காலே திருவடிநிலை என்கின்ற புனித தீர்த்தம், அங்காலே நாராயணனுடைய ஆலயம், இப்படி ஒரு புனிதமான இந்த பிரதேசத்திலே தான் ஜம்புநாதருடைய ஆலயமும் இந்த இடத்திலே இருந்ததாக ஒரு வரலாறு இருக்கின்றது. அந்த வகையிலே தான் இன்றைக்கு இந்த ஜம்புநாதருடைய ஆலயம் மீண்டும் ஒரு புதுப்பொலிவாக இந்த சிவபெருமானுடைய திருவுருவத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். இலங்கையிலே எங்கேயும் இல்லாத ஒரு அமைவிலே இந்த திருவுருவ அமைப்பு உருவாக்கப்பட்டது. சுவாமிகள் தமிழகத்துக்கு சென்று அங்கே ஒரு சிற்பியை கண்டு அவரோடாக வடிவமைக்கப்பட்ட உருவம் தான் இங்கே கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கின்றன. இப்படி பல கஷ்டங்களுக்கு மத்தியிலே தன்னுடைய ஒரே உழைப்பு தான், தன்னுடைய விடாமுயற்சியும் இந்த வயதிலேயும் இவ்வளவு துடிப்பாக இயங்குகின்றார் என்று சொன்னால் யாரும் எண்ணி பார்த்து விட முடியாது. நான் இவரை சொல்லுகின்ற பொழுது அவருக்கு நிறைய வயது இருக்குமே என்று என்னோடு கதைத்து கொண்டிருந்தார். அவருக்கு வயது கூட இருந்தாலும் வயதை அவர் தோற்று வெளிப்படுத்தாமல் இந்த தள்ளாத வயதிலேயும் நிதானம், அவதானம், சிந்தனை எல்லோரையும் அடையாளங்காணுகின்ற ஒரு செயல்திறனை அவருக்கு இந்த இறைவன் வழங்கியிருக்கின்றான். அந்த நல்லூர் மண்ணினுடைய பெருமை அவருக்கு இந்த சித்துக்களை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பையும் கொடுத்திருந்தன. இன்றைக்கு நரசிங்க சுவாமி என்ற பெயரோடு இந்த மாதகலங்கின்ற இந்த புனிதமான மண்ணிலே இந்த இரண்டு ஆலயங்கள், பௌத்த மக்களுடைய ஆலயம், இந்து மக்களுடைய ஆலயம், இப்படி ஒரு வளர்ச்சியை கண்டிருப்பது இந்துக்களாக இருக்கின்ற எங்களுக்கு ஒரு பெருமை. அதிலே இன்றைக்கு இந்து குருமார்களாக இருக்கின்ற அனைவரையும் உருவாக்குகின்ற ஒரு நற்றமிழ், அதாவது தமிழிலே இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். அந்த வகையிலே தமிழாலே இறைவனை வழிபாடு செய்வதற்குரிய வழிவகைகளை இந்த தொண்டர் சபையினர்கள், சிவ தொண்டர் அணியினர்கள் இன்றைக்கு உருவாக்கி இந்த இடத்திலே ஒரு சிவனுடைய ஆலய உருவத்தையும், அதாவது 21 அடிகள்
நிறைந்த ஒரு திருவுருவத்தையும் இந்த இடத்திலே பிரதிஷ்டை பண்ணியிருப்பது உண்மையிலே சிந்தனைக்குரிய விடயம். ஏனென்றால் ஏனைய மத மக்கள் தங்களுடைய மதத்தினுடைய அடையாளங்களை ஆங்காங்கே வழிபடுத்தி கொண்டிருக்கின்ற அந்த வகையிலே இந்த பிரதேசத்தை மீண்டும் எங்களுடைய மண்ணாகவும் எங்களுடைய சமய நிலைகளை செய்வதற்காகவும் இந்த இடத்தை நீங்கள் பயன்படுத்தி கொண்டிருப்பது எனக்கு மகிழ்ச்சியை தருகின்றது. இந்த வைத்தியர் அவர்களுக்கும் சார்ந்திருக்கின்ற சிவ தொண்டர் அணியினர் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி சுவாமிஜியினுடைய சேவை வார்த்தைகளினாலே சொல்லிவிட முடியாது என்றால் இங்கே வருகின்ற பொழுதெல்லாம் இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே உபதிரம் இங்கே வந்து போக வேண்டும். நான் நீண்ட காலமாக சுவாமிகளோடு இந்த ஆலயம் சமைக்கின்ற பொழுதெல்லாம் இங்கே வருகின்ற பொழுது அங்கே தடை முகாம்களை தாண்டி இங்கே வருகின்ற பொழுது பல துன்பங்களை எல்லாம் சுவாமிகளும் அனுபவித்தார்கள். அந்த வகையிலே பல துன்பங்கள் இருந்தாலும் இறைவனுக்கு இந்த ஆலயத்தை அமைக்க வேண்டும் என்பது சாதாரணமான ஒரு பிச்சை ஆண்டி ஆண்டி கூடி மடங்கட்டினால் எப்படி இருக்கின்ற ஒரு பழமொழி சொல்லு. அந்த வகையிலே ஒரு சாதாரண ஆண்டியாக இருந்தால் இத்தனை லட்சம் இதுக்களை செலவு செய்திருப்பார்கள் சிந்தித்து பாருங்கள். சும்மா சொல்லிவிடுவார் எல்லாம் அப்படி ஒரு சித்தி நிலையிலே இந்த ஆலயம் அமைந்து இன்றைக்கு ஒரு எல்லோருக்கும் இந்த மாதகருக்கே ஒரு பெருமை தருகின்ற ஆலயமாக இருக்கின்ற எங்களுடைய நரசிங்க சுவாமிஜி அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி அவர் சுகதேகியாக இன்னும் பல்லாண்டு காலம் எங்களோடு வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல பார்வதி பரமேஸ்வரனை பிரார்த்தித்து இந்த சிவதொண்டர் அணியினர்கள் இந்த சமூகத்துக்கு சிவதொண்டினூடாக எங்கள் சமயத்தினுடைய பணிகளை மேலெடுத்து செல்ல வேண்டும். அதற்கு எல்லாம் வல்ல இறைவன் திருவருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து ஆசி கூறிக்கொண்டு இந்த நேரத்திலே கலந்து கொள்ள எனக்கு மகிழ்ச்சியை தருகின்ற செய்தியை சொல்லி அமைகின்றேன்.